वेलकम टू डिजिटल तमिल चैनल इन्नैक्कु नम्म पाक्क पोर टापिक एन्नन्ना फोटोशॉपले एप्पडि नम्म बेसिका इरुक्कर टूल्स एल्लामे यूस पण्रदु अप्पडिनु दान् इन्नैक्कु नम्म पाक्क पोरोम। अदिल मुख्यमान टूल्स एन्नन्ना नम्मलुक्कु अधिकमा तेवैप्पडुदु अप्पडिन्रद इन्नैक्कु रोम्ब ईसियान ट्रिक्ल उंगलुक्कु नान् इप्प तेलिवा सोल्लि तर पोरेन्। वांग वीडियोक्कुल्ल पोगलाम्। फर्स्ट ओरु फोटो ओपन पण्णिक्किरेन्। कंट्रोल ओ कोडुत्तींगन्ना फाइल ओपन आगो। अदले निंगे एंगे फोटो वच्चिरुक्कींगलो अंद फोटोवे क्लिक पण्णि ओपन पण्णिक्कोंगे। इप्पो वंदु इंद फोटो वंदु नम्म कट पण्णि एडुक्कणुम अप्पडिनु पार्त्तींगन्ना बैकग्राउंड इल्लाम इमेज मट्टुम कट पण्णि एडुक्कणुम अप्पडिनु पार्त्तींगन्ना पी अडिच्चींगन्ना पेन टूल इंगे इदुल ओपन आयिडुम। इप्पो वंदु उंगलुक्कु एंद अलवुक्कु तेवैयो अंद अलवुक्कु पेन टूल वच्चि नींगे फोटोवे कट पण्णि तनिया एडुत्तुक्कलाम। वरेंगे कट पण्रेन। फोटोशॉप यूस पण्रवंगलुक्कु कोंजम स्लोवा दान् इरुक्कुम। नींग अप्पडिये कोंजम ट्राई पण्णिट्टे इरुंदींगन्ना उंगलुक्कुम अंद स्पीडा कट पण्रदुक्कु वंदरुम। இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எந்த இடத்துல ஆரம்பித்தேனோ அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அடிச்சிங்கன்னா சர்க்கிள்ஸ் வந்து செலக்ட் ஆகிட்டுருக்கும். அதில் மூவ் டூல் வி அடிச்சிங்கன்னா இந்த டூல் வந்து செலக்ட் ஆகிடும். ஷார்ட்கட் கீ வி அடிச்சிங்கன்னா இந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து மூவ் டூல் வச்சு இந்த இமேஜை வந்து இதில் இழுத்து விட்டிங்கன்னா இந்த நியூ ஃபோல்டரில் நியூ ஃபைலில் வந்து இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இமேஜ் வந்து இப்போ சின்னதாக உங்களுக்கு இருக்குது. அந்த இமேஜ் வந்து நீங்கள் பெருசு பண்ணுறதுக்கு சின்னது பண்ணுறதுக்கு எப்படின்னு கேட்பீங்க. கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து விசிபிள் ஆகும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே நீங்கள் இமேஜை வந்து டைரெக்டாக இழுத்தீங்கன்னா இமேஜ் சைஸ் வந்து ஒரு மாதிரியாக உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா பெருசாகவும் சின்னதாகவும் ஒரு மாதிரியாக சைடில் பிரித்தல் லென்த்து அதிகமாகிட்டு இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி போகக்கூடாது. இமேஜ் இருக்கிற ஷேப்லேயே உங்களுக்கு வரணும் அப்படின்னிங்கன்னா ஷிஃப்ட் ஆல்ட் அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி சென்டராக பிடிச்சி கார்னரில் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஷேக்கும் ஆகாமல் டைரெக்டாக எப்படி இருந்துச்சோ அப்படியே அந்த விஷுவல் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து கலர் வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் கரெக்ஷன் நம்ம பண்ணணும். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். இப்போ கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா லெவல்ஸ் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஆட்டோ லெவல்ஸ் அப்படின்னு இருக்கும் அதில் கொடுத்தீங்கன்னா போகும். லெவல்ஸ் கொடுத்தீங்கன்னா லெவல்ஸ் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு பிரைட்னஸ்ஸு டார்க்னஸ் ஏற்றிக்கலாம். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கர்வ்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கண்ட்ரோல் எம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஷார்ட்கட் கீ. அதில் உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு நீங்கள் பிரைட் பண்ணிக்கலாம், லைட் கலர் கொடுத்துக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு ரெட்டு வேணும்னா நீங்கள் ரெட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், க்ரீன் வேணும்னா க்ரீன் ஏற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா கலர் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதே நீங்கள் டைரெக்டாக போனால் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் கலர் பேலன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லோ வேணும்னா எல்லோ ஏற்றிக்கலாம், ரெட்டு வேணும்னா ரெட்டு ஏற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த இமேஜுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கலர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏர் வந்து ஒரு பக்கம் டார்க்காக இருக்குது, ஒரு பக்கம் லைட்டாக இருக்குது, அது எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோவில்
பர்ன் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஃபெதர் வந்து நீங்கள் ஒரு 75 வச்சுக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷு வந்து பெருசு பண்ணுறது சின்னது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே மைனஸு ப்ளஸ்ஸுக்கு கீழே ஓப்பன் விண்டோ க்ளோஸ் விண்டோ இருக்கும், அதுதான் ப்ரஷ்ஷு பெருசு பண்ணுறது சின்னது பண்ணுறது. டார்க் பண்ணணுன்னா லைட்டாக கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து டார்க் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டார்க் ஆகிடுச்சிங்களா. அதே மாதிரி இப்போ இந்த இடம் ரொம்ப லைட்டிங் எஃபெக்டோடு இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னா, எல் டூல் அதாவது லேசோ டூல், இந்த பக்கம் ரெண்டாவது டூல், ஃபஸ்ட் லைனில் ரெண்டாவது டூல், அதில் இந்த லைட்டிங் இருக்கிற ஏரியா மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் மவுஸில் கொடுத்தீங்கன்னா ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒரு 65 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்ட்ரோல் எல் அதாவது லெவல்ஸ் கொடுத்துட்டு டார்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் டார்க் ஆகும். ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரோல் எம் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் வேணுன்னா டார்க்னஸ் லைட்டாக பண்ணிக்கலாம். பண்ணும்போது இங்கே வந்து கலர் வந்து ஆரஞ்சு கலரு ரெட்டு இந்த மாதிரி ஓவராக உங்களுக்கு வருது அப்படின்னீங்கன்னா கண்ட்ரோல் பி கொடுத்து சயான் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ப்ளூ கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த பக்கம் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. டார்க்காக இருக்கிற ஏரியாவை செலக்ட் பண்ணி அதே மாதிரி ஃபெதரு 65 கண்ட்ரோல் எம் கொடுத்து கொஞ்சம் நீங்கள் ப்ரைட்னஸ் ஏற்றிக்கினீங்கன்னா ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ரெட்டாக கொஞ்சம் வந்திருக்கு, அதனால் கண்ட்ரோல் பி அடித்து சயான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், ப்ளூ கொஞ்சம் லைட்டாக ஏற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து ஓரளவுக்கு நம்ம கிளியராக பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக்ரவுண்டு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு வேணுமோ அந்த பேக்ரவுண்டை கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, அப்படி உங்களுக்கு நேச்சுரலாக போட வேண்டாம் கலர் கலராக பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் எ நியூ லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லேயர் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கும். அதில் இந்த இடத்துல கலர் பாக்ஸில் நீங்கள் என்ன கலர் வேணாலையும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணுறேன், மேலே டார்க் ப்ளூ சூஸ் பண்ணுறேன். அதில் பி அடிச்சிங்கன்னா இந்த டூல் வரும், பி அடித்தா ப்ரஷ் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் ஃபெதர் வந்து ஒரு 70 ஃப்ளோ 70 வச்சுக்கினீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு டார்க் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டார்க்காக வச்சுக்கலாம். இப்போ அது கீழே உங்களுக்கு லைட் கலர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சான ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டேன், அந்த கலர் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு வேறு என்ன கலர் அப்படி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லைட் எல்லோ தேவைப்படுதா, லைட் எல்லோ அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். இப்போ அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு தனித்தனியாக தெரியுது கலர். உங்களுக்கு அப்படி தெரியக்கூடாது அப்படின்னா ஃபில்டரில் போயிட்டு ப்ளர் ஆப்ஷனில் மூணாவது ஆப்ஷன் கேஸ்வேன் ப்ளர் அப்படின்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இழுத்துக்கிட்டுருங்க. ஃபுல்லாக இழுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து ஃபுல் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி தெரியும், பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு க்ளீனாக. இப்போ வந்து பேக்ரவுண்டு வந்து இதாக இருக்குது. இப்போ இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கன்னா கண்ட்ரோல் டி கொடுத்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த பேக் இப்போ வந்து இந்த இமேஜுக்கு பின்னாடி நம்ம பிளாக் ஷேடோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா இன்னொரு லேயர் ஓப்பன் ஆகிடும், ரெண்டு லேயரு. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்துட்டிங்க கொடுத்தீங்கன்னா
ஒரு விண்டோ ஓப்பனும் லைட்னஸ்ன்னு இருக்கும் மூணாவது ஆப்ஷன், அதில் ஃபுல்லாக பிளாக் பண்ணிக்கோங்க. பிளாக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு அதே மாதிரி ப்ளர் மூணாவது ஆப்ஷன் கேஸ் அண்ட் ப்ளர் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அந்த இமேஜ் வந்து ப்ளர் ஆகிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்ப்ரெட்டாக இருக்கணுமோ அந்த பேக் பிளாக்கு அந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜுக்கு மேலே இருக்க அந்த கலர், இப்போ நம்ம அந்த பிளாக் வந்து இமேஜுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை தூக்கி அந்த பிளாக்குக்கு மேலே விட்டிங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும், பிளாக் வந்து பேக்கில் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபோட்டோ கட் பண்ணி பேக்ரவுண்டு கலர் எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த இமேஜை வந்து கலரை எப்படி ஒரு பக்கம் பிளாக்காக இருந்தால் டார்க்காக மாற்றுறது, டார்க்காக இருந்தால் லைட்னஸ்ஸாக மாற்றுறது, பேக்ரவுண்ட் இமேஜுக்கு பின்னாடி நம்மளுக்கு பிளாக் கலர் ஷேடோ வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது வெரி சிம்பிளாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கற்றுக்கணும் ஃபோட்டோஷாப்பில் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஜிட்டல் தமிழின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.